விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் என்று ஒன்றுமே அங்கே இல்லை. ஏனால் இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே அதற்கான கிரயமாக கொடுத்து தீர்க்கப்பட்டபடியினால் இன்னும் நீங்கள் பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம். மறுபடி நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாசித்த பிறகு யாருக்கு இந்த பிளெஸ்ஸிங் தெரியாமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, தீர்க்கதரி சொல்கிறான், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பைபிளில் எழுதி கொடுத்தாராம். இவன் என்ன நினைச்சிட்டான், இது யாருக்கு, இது ஆபிரகாமுக்கு, இது ஈசாக்குக்கு, இது யாக்கோபுக்கு. அப்போ அந்த பக்கத்தை கிழிச்சு கொடுத்துருவீங்கிட்ட கடைசியில் உனக்கு அட்டை கூட என்ன செய்யாது, மிஞ்சாது. ஒருவேளை நீயோ பாவியேன்ற பக்கம் உனக்கு என்ன செய்யலாம், நிற்கும். அப்போ பைபிள் வந்து, பைபிள் என்னவா, வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாராம். நீங்கள் அதை அந்நிய காரியமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த காரியங்கள் உங்களுடைய காரியங்கள். நீதிமான் அப்படின்னு பேரில் ஊருக்குள்ளே எவனுமே பிறக்கலை. புரியுதா உங்களுக்கு, நீதிமான்னா அப்படி எவனும் பேர் வச்சு பிறக்கலை. அவனை இப்போ பேதுருன்னு சொல்கிற மாதிரி நான் அந்த அடுத்த தரில் விசுவாசப்படி 4வது தரில் நீதிமான்னு ஒருத்தர் வாழ்ந்தார் சார், அப்படிலாம் கிடையாது. நீதிமான்றது ஒரு உருவகம். அதாவது யாரெல்லாம் வந்து இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அதான் நீதிமான் யார் அப்படின்ற நீ மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானா தனிப்பட்ட பேர் கிடையாது, ஒரு பர்டிகுலர் கேட்டகரி அப்படி சொல்லலாம். ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எல்லாம் நீதிமான். கைத்தட்டு ஒரு தவறுக்கு ஆமே. இப்போ 12A 12B 12C செக்ஷன் சொல்கிறாங்கல்ல, நீ என்னப்பா, நான் 12A சார், 12A அவனுக்கு பிறந்தவன பேர் வச்சாயே அப்படின்ற. எப்போ பிறந்தீங்க, குழந்தையா இருக்கும்போது பிறந்தேன்னா அந்த மாதிரி 12A அப்படின்னா அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்க. இப்போ நீதிமானோடனே நீங்கள் எல்லாம் அந்த செக்ஷனுக்குள்ளே வரீங்க. கை தட்டுங்க சார், நாங்கள் ஒரு செக்ஷனுக்குள்ளே வரோம். என்ன செக்ஷன், நாங்கள் நீதிமான் என்கிற செக்ஷனுக்குள்ள. ஆமே. ஸோ என் நண்புக்குரியவர்களை இப்போ வாசிப்போம். நீதிமான் யார், ரோமர் 5:1 நமக்கு தெரிந்த வசனத்தை மறுபடியும் கொஞ்சம் வாசித்து ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 5:1 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால், நீதிமான் ஆக்கப்பட்டு போனபடியால் இல்ல, நீதிமான் ஆக்கப்பட்டு அப்படின்னா நீங்க நீதிமான் ஆகிக்கிட்டே இல்லை, நீங்க நீதிமான் ஆகி இருக்கிறீங்க. நீதிமான்கள் ஆக்கு, தமிழ் தெரியுமா உங்களுக்கு, முதல் அதை தெரிஞ்சுக்கோ, முதல் தமிழ் தெரிஞ்சவங்க கைத்துக்குங்க. நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன்னா என்ன, என்ன இலக்கணம், என்ன வந்து அது கிராமர் சொல்லுங்கள். ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச அந்த நிலைமையிலே நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறோம். புரியுதா, இந்த விலையை, இந்த வீட்டை 1940 நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா 40 விலையை முடித்து வாங்க வேண்டிய வேலையை முடிச்சு சொந்தமாக்கி இப்போ அந்த சொந்தத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் நீதிமான், சிலுவையிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு 2000 வருஷம் கழித்து இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ உங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் என்று ஒன்றுமே அங்கே இல்லை. ஏன்னால் இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே அதற்கான கிரயமாக கொடுத்து தீர்க்கப்பட்டபடியினால் இன்னும் நீங்கள் பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்களை பாவி என்று சொல்வீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கிரயம் சரியில்லை என்று சொல்கிறீர்கள். பைபிள் சொல்லுது, பிரதான ஆசாரியன் ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்ச பிறகுதான் மாட்டை ஆட்டை வெட்டினான். ஆனால் இவரும் அப்படி இராமல் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஒரே தரம், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பலியை செலுத்தி முடித்தார். மறுபடியும் உனக்கு பாவம், அந்த பாவத்துக்கு பலி செலுத்தினா அவர் மறுபடி சிலுவையில் அறையப்பட வேண்டியதா இருக்குமே. அப்ப நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்காங்க இல்லாட்டி விட்டுருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன் ஆடை வெட்டும்போது அந்த ரத்தம் இது வரைக்கும் செஞ்சது தான் கழுவும், அடுத்து பாவங்கள் அது என்ன செய்யாது, கழுவாது. அடுத்து பாவங்களுக்கு அவன் வரும்போது அடுத்த ஆட்டுக்குட்டியோடு வரணும், திரும்ப அடிக்கணும். அப்போ ஆட்டுக்குட்டி திரும்ப திரும்ப அடிக்கப்படணும்.
ஆனா இயேசுவை பிதா திரும்ப திரும்ப அடிப்பதற்கு சித்தமிக்கவில்லை. ஒரே தடவை அடிக்கணும்னு முடிவெடுத்தார். அப்ப ஒரு தடவை அடிக்கப்பட்டார்னா பலசு தானே கழுவும், புதுசு கழுவாதுன்னா அவர் திரும்ப அவர் அடிக்கப்படணும்ல. ஆனா திரும்ப அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? புதுசு இல்ல ஓம் கணக்குனா திரும்ப திரும்ப இயேசுனார் பூமிக்கு வந்து என்ன செய்யணும்? அடிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை, பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவர் ஒரு முறை சிந்தின ரத்தத்தினாலே இந்த உலகத்தின் கடைசி மனிதன், பிறக்க போகிற மனிதன் செய்ய போகிற பாவத்துக்கும் தேவையான களையத்தை அவர் சிலுவையில் கொடுத்து முடித்தார்.